சவுத் இந்தியாவில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் டாப் த்ரீ மெம்பர்ஸுங்கிற அவார்டை வின் பண்ண ஸ்டாக் புரோக்கர் ஃபர்மான ஆலிஸ் ப்ளூலிருந்து இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணுறோம். நான் எனக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். பட் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படின்னு பல கேள்விகள் உங்களோட மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்குன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு எபிசோட் 4 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்டர்ல அதுதான் பார்க்க போகிறோம். வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சௌந்தர்யா. எபிசோட் 4க்குள்ளே இப்போ போகலாம். நம்பர் 1, உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு அசஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கேருந்து காசு வருது, அந்த காசை எங்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேமிக்கிறீங்க. நீங்கள் செலவு பண்ணுறது ஒவ்வொரு மாதமும் வேறு வேறு மாதிரி செலவு பண்ணுறீங்களா, இல்லை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கா, லைக் எனக்கு வந்து ஹோம் ரெண்ட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கால்குலேஷன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஒரு மாதம் எவ்வளோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன சௌந்தர்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டுனா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு சடனாக ஒரு ஜாப் லாஸோ இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லைனா வீட்டில் ஏதாவது பெரிய ஹோம் ரிப்பேர் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டால் நிறைய செலவாகும்ல, அந்த டைமில் உங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு ஃபண்ட் தேவை. ஸோ அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி வந்து 3 to 6 months ஆஃப் எவ்வளோ செலவு நம்ம பண்ணுறோமோ அதை எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு 10,000 ரூபா போனாலும் பரவாயில்ல, நான் வந்து சந்தோஷமாக ஸ்டில் வாழ முடியும் அப்படின்னு, எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களால் கோப் அப் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் தான் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் அமௌண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் கோல் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை ஆரம்பிங்க. ஸோ கோல்னால் என்னென்னா, ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம் இல்லைனா ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் வந்து ஒரு கார் வாங்குறது, ஒரு லேப்டாப் வாங்குறது, மொபைல் ஃபோன் வாங்குறது அந்த மாதிரி இருக்கலாம். உங்களோட லாங் டேர்ம் கோல் வந்து உங்களோட குழந்தையோட எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, உங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன, இது தகுந்து நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது வேரி ஆகும். அதை வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், பட் இதையும் உங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நியூஸில் சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த நாலேஜ் தான் இந்த சீரீஸ் மூலமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த 5 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருந்துச்சு அப்படின்னா, தைரியமாக உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பல்வகைப்படுத்துதல் அப்படின்னா என்ன, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்ன, இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல்வகைப்படுத்தல்னா என்ன இல்லைனா டைவர்சிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ அண்ட் என்னோட ஃபேவரட் வீடியோ. ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.